நம்ம செங்கல்பட்டு போகும்போது அச்சிரப்பக்கம் ஊரில் லெஃப்ட் சைடில் வந்து ஒரு மலையை பார்த்தேன். தூரம் பார்த்து பார்க்கும்போது மேலே வந்து சிவசிவான் போர்டு போட்டுருந்துச்சு. சரி, கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு மலையாக இருக்கும், ஒரு சிவன் மலையாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நினச்சேன். அப்படியே வந்து பைக்கில் போயிட்டு இருக்கோம். வாங்க, நம்ம போயிட்டு எப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப சின்ன மலை தான், அவ்வளோ பெரிய மலை கிடையாது. இருந்தாலும் நம்ம வந்து இந்த மலை ஏறி பார்க்கலாம். என் கூட நீங்களும் சேர்ந்து ஏறுங்க, நீங்களே ஏறுற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சென்னை பக்கத்தில் இந்த மலை இருக்குது. ஸோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 90 கிலோமீட்டர் தான், இருந்தாலும் சென்னை பக்கமாக இருக்குது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள், ஏறி போகலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து ஒரு மலை ஏற போகிறோம். இந்த மலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அச்சிரப்பாக்கம் கிட்டக்கு இருக்குது. இந்த மலை வந்து ஒரு சிவன் மலை. இந்த மலைக்கு மேலே வந்து பசுபதி ஈஸ்வரர் இருக்கார், மரகதாம்பிகை இருக்காங்க. ரொம்ப சின்ன மலை தான், நம்ம இப்போ மலைக்கு கீழே தான் இருக்கோம். படி வழியாக நம்ம ஏறலாம், மேலே போகலாம் வாங்க. மதிய டைம் தான், இருந்தாலும் கிளைமேட் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வெயில் வந்து அந்தளவு இல்லைங்க, மழை வந்து பெய்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம அதுக்கு முன்னாடி சீக்கிரமாக மலை ஏறிட்டு கீழே இறங்கணும். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க மலை ஏறலாம். செருப்பு கீழே கழட்டி போட்டு மேலே போவோம். இந்த மலை உச்சிக்கு தான் நம்ம வந்து போகிறோம். படிக்கட்டுகள் தான் இருக்குது. இந்த வழியாக தான் நம்ம மேலே போகிறோம். வாங்க மேலே போகலாம். நீங்கள் ஏறி போகும்போது பார்த்தீங்கன்னா லுங்கி, சாக்ஸு, இந்த செருப்பு இதெல்லாம் போடாமல் போங்கன்னு சொல்லிட்டு ஏறும்போது போட்டிருக்காங்க. நம்ம இப்படி போகலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வேப்ப மரம் இருக்குது. அப்படி கும்பிட்டு கிளம்புவோம். ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து அடர்த்தியான மரங்கள் இருக்குது. அதுக்கு நடுவில் தான் படி போயிட்டுருக்கு. அப்படி மேலே போகலாம். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மலைக்கோவில் வந்து பார்த்திங்கன்னா அச்சிரப்பக்கத்தில் அந்த மெயின் ரோடுக்கு அந்த பைபாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒட்டியே இருக்கும் அந்த கோவில் வந்து. நம்ம ஈஸியாகவே ரீச் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், ஒரே இப்படி போயிட்டே இருக்குது. ரொம்ப படிகள் இருக்காது, எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 படிகள் அவ்வளோதான் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயே மேலே ஏறிடலாம். மேலே போ. இங்கேருந்து பாருங்கள் அந்த மாடுகள்லாம் கிரவுண்டில் வந்து மேய்ஞ்சிட்ருக்கு பாருங்கள், தெரியுதா? கரெக்டாக அந்த சென்னை பைபாஸ் இங்கேருந்து நேராக போட செங்கல்பட்டு அந்த ரோடுக்கு பக்கமாகவே இருக்கும். மேலே போ. எங்கேயுமே உட்கார்றது இடமே இல்லை பாருங்களேன். அப்படியே போக வேண்டிதான். நம்ம வேணும்னா இந்த இடத்துல உட்காந்துக்கலாம், சைடில் இந்த மரத்தில் உட்காந்துக்கலாம். அடர்த்தியான செடிகள்லாம் இருக்குது பாருங்களேன். இந்த மலை முழுவதும் பச்சை பசேர்ன்றிருக்குங்க. முழுக்க முழுக்க அடர்த்தியாக இருக்குது மரம் செடிகள் எல்லாமே. அந்த ஸ்மெல் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அந்த ஒரு அந்த மரம் செடியெல்லாம் ஒரு நறுமு நம்பரும் பார்த்தீங்களா, அந்த மூலிகை மாதிரி நம்மளால் அந்த இதை வந்து இங்கே ஃபீல் பண்ண முடியுது. ஓ, மூச்சு வாங்குதுங்க. அதுக்குள்ளே மேலே போவோம். இந்த சிவன் கோயில் வந்து ஒரு கொஞ்சம் பழமையான சிவன் கோயில் சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம கிட்ட வந்துட்டோம். இன்னொரு 2 மினிட்ஸ் தான் ஏறிலாம். மூச்சு வாங்குதுங்க. தொடர்ச்சியாக நிற்காமல் ஏறணுன்னா மூச்சு வாங்குது. அப்போ நம்ம ரொம்ப வீக்காக இருக்கும்னு அர்த்தம். வந்துட்டோங்க, மலைக்கு மேலே விட்டோம். இந்தாரு பாருங்கள், ஒரு வழியாக மலை வச்சு வந்துட்டோம்.
இங்கேருந்து நம்ம வந்த வழி திரும்பி பாருங்கள், ஃபுல்லாக பச்சை பசேர்னு இருக்கு பாருங்கள். பில்டிங்கே அங்கங்கே தான் இருக்குது, பெரிய காடு தான் போல் இருக்குது. என்னடா நம்ம உச்சிக்கு வந்துடும் பார்த்தா இன்னும் கொஞ்சம் படி போகுது இங்கே. சரி ஏறிடுவோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சிலை இருக்குது. பைரவர் சிலை, பைரவர் நாய் வாகனத்தோடு இருக்காரு. இங்கே ஒன்று இருக்கு கோயில், அப்படி இதை பார்ப்போமா. விநாயகர் இருக்காருங்க, விநாயகர் சிலை. இது சுத்தம் போது பாருங்க, இங்கே ஒரு விநாயகர் இருக்கு. நல்லா தெரியுது பழைய விநாயகர் அப்படின்ட்டு. ஒருவேளை இந்த விநாயகர் தான் உள்ளே இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ வெளியில் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல ஃபுல்லாக செட்டு இருந்திருக்கும் போல இருக்கு. ஒருவேளை செட்டு வந்து பிரிச்சுட்டு வந்து வேறு ஷெட் போடுறான்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வந்து ஷெட்டு தான் அது. அங்கங்கே சின்ன சின்ன சிலைகள் கோவில்கள் இருக்கு பாருங்க. பைரவர் பார்த்தாச்சு, விநாயகர் பார்த்தாச்சு, இங்கே முருகன் இருக்காரு. இந்த இடம் பாருங்களேன், நிறைய பேர் வராததுனால அப்படி இந்த படி ஃபுல்லாக வந்து செடியாக வளர்ந்துருக்கு. இங்கேயே முருகன், முருகனை பார்த்துருவோம். வள்ளிதேவனோட இருக்காரு. அவ்வளவு மூச்சு வாங்குச்சு. ஆனால் மேலே வந்து இந்த காற்று இருக்கு பார்த்தீங்களா, அதை அடித்தவொடனே அப்படியே வந்து வந்த களைப்பெல்லாம் போச்சு. மலைக்கு மேலே உள்ள ஸ்பெஷல் இதாங்க, நம்ம கஷ்டப்பட்டு ஏறி வந்தால் கூட மேலே வந்து சில்லுன்னு இருக்குமா, அந்த ஏறி வந்த எல்லா களைப்பும் போயிடும், அப்படியே போயிடும். இதை முன்பக்கம் இருந்து பார்த்தோன்னா சிவசிவான்னு தெரியும். இந்த மலைக்கு முன்னாடி மெயின் ரோட்ல இருந்து பார்த்தா கூட தெரியும், இது ஒரு அம்மன் சிலை இருக்கு. மேலே போவோம், மேலே சிவன் தான் இருப்பாரு, போய் பார்க்கலாம். இங்கே பாருங்க மலை உச்சிக்கே வந்துட்டாங்க. சப்பா என்ன ஃபீலிங்கு, எப்பா செம்ம சில்லுட்டு இருக்கு. மலைக்கு மேலே வந்துட்டோம். இங்கே பாருங்க கோயில் புட்டி இருக்கு, முன்னாடி ஒரு அழகான சின்ன நந்தி, அங்கே ஒரு பழைய நந்தி ஒன்று இருக்கு. ஒருவேளை இந்த இதை ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த விநாயகர் சிலையும் இந்த நந்தியும் வந்து ஒரே மாதிரியான கல்லில் பண்ண மாதிரி தான் இருக்குது. இந்த ரெண்டையும் ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து பாருங்கள் எப்பா என்ன வியூங்க, அது அப்படியே டோட்டலாக செம்மையாக இருக்குது வியூ. அங்கே பாருங்கள் ஃபுல்லாக ப்ளே கிரவுண்டு, உள்ள மாடு மேய்ஞ்சிட்ருக்கு. இந்த வியூ உண்மையில் அட்டகாசங்க, சூப்பராக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கோவில் இருக்குது பார்த்தீங்களா, அதான் வந்து அச்சிரப்பக்கம் ஆட்சீஸ்வரர் கோவில். நம்ம இன்னொரு நாளைக்கு போய் பார்க்கலாம் அதை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முருகன் கோவில் இருக்கும், அது அந்த மலைக்கு பின்னாடி ஒரு முருகன் கோவில் இருக்கும். சிவன் பூட்டி இருக்குது, சிவன் உள்ளே இருக்காரு. நம்ம இங்கேருந்து கூட பார்க்க முடியாது, தெரியல. பரவாயில்ல, இங்கே ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு அப்படி கிளம்புவோம்.
கோவிலோட பேக் சைடு பாருங்கள், அதுவுமே வியூ சூப்பராக இருக்குது. ஃபுல்லாகவே காடுகள் தான் பாருங்கள், மலைக்காடுகள் தான் ஃபுல்லாகவே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு இல்லாதவங்க இந்த மாதிரி கற்கள் அடிக்க வச்சாங்கன்னா சீக்கிரமாக வீடு கட்டுவாங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. அதனால் கல்லை நம்ம பசங்க அடிக்க வச்சுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி எத்தனை கல் அடிக்க வச்சுருக்காங்க பாருங்கள் வரிசையாக. அப்பா இங்கேருந்து பாருங்கள் வியூவை, வேறு லெவலுங்க, அட்டகாசங்க. எப்படி இருக்குது பாருங்கள் காடுகள்லாம், அப்படியே ஃபுல்லாக காடு தான். நம்ம வந்து ஒரு இது ஒரு அடர்த்தியான வனப்பகுதிக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது. சுற்றி காடுகள் தான், நல்லா காற்று வேறு அடிக்குதா, ரொம்ப சூப்பராக இருக்குது. டேமேஜ் இருக்கு, ஒரு தூண் இருக்கு, கல் தூண் இருக்கு, டேமேஜ் ஆயிருக்கு பாருங்க. இந்த பாதை வந்து முன்னாடி ஏறி வந்த மாதிரி தெரியுது. ஓகே, ஆனால் சரியா தெரியல, கன்ஃபார்மா தெரியல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மலையில ஏறி பார்த்தாச்சு, சிவனை பார்க்க முடியல. ஆனால் இருந்தாலும் இங்க இருக்கிற அந்த உணர்வு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம வந்து அப்படி மலை விட்டு கீழே இறங்குவோம், ரொம்ப தாகமாக இருக்குது, கீழே போய் தண்ணி இனிமேல் தான் குடிக்கணும். சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வரும், அதெல்லாம் பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சென்னை பக்கத்தில் இப்படி ஒரு சூப்பரான மலை இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.